வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூ மோட்டார்ஸ் நிறுவனம் அவங்களுடைய ரெண்டு இ பைக்கோடைய புக்கிங்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதோடய புக்கிங் ப்ரைஸ் எவ்வளவு அப்படி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அந்த இ வெஹிக்கிளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஒவ்வொரு வெஹிக்கிள் அதாவது ரெண்டு வெஹிக்கிள் இருக்குல்ல ரெண்டு வெஹிக்கிளுக்கும் ரெண்டு விதமான டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அந்த டிஸ்கவுண்ட்டு ப்ரைஸ் எவ்வளவு அதுபோக இது எவ்வளோ ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிலோமீட்ரு ரேஞ்சு உள்ள ஒரு இ பைக்குங்க ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா நீங்கள் இரநூறு கிலோமீட்டர் போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த இ வெகிக்கலோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ஏது அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த கார்பெட் ஃபோர்டின்ற மாடலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துக்கலாம் இதோட டாப் ஸ்பீட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பேர் ஹவர்ன்ற வேகத்தில் இது போகுது இதோட ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் பேர் சார்ஜ் அதாவது ஒரு சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா நூறு கிலோமீட்டர் வரையும் இந்த வண்டியில் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோடைய பேட்ரி கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ கிலோவாட் டவர் லித்தியம் என் பேட்ரி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க இதே இந்த பேட்டரியை நீங்கள் வீட்டில் சார்ஜ் போட்டிங்கன்னா நாலு மணி நேரம் ஆகும் இதே ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் போட்டிங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஹவர்ஸில் இது ஃபுல் சார்ஜ் ஆகிடும் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மோட்டருடைய பீக் பவர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணாயிரம் வாட்டுங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேட்டரியோடைய வாரண்ட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் இந்த சேஸுக்கு ஏழு வருஷம் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி தற்போது இந்த மாடலுடைய எக்ஸோரம் ப்ரைஸை பற்றி பார்ப்போம் இதோடய எக்ஸோரம் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒவ்வொள்ளி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாங்க அதாவது எயிட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த வண்டியை நீங்கள் இஎம்ஐயில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன் சொல்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு இஎம்ஐ போடுறீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க அதாவது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் பர் மந்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த வண்டியை நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிங்க அப்படின்னா அதாவது ஃபோர் நைன்டி நைன் கொடுத்து ப்ரீ புக்கிங் இவங்க வெப்சைட்டில் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த வண்டிக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரத்து தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த வண்டியை நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது கார்பெட் ஃபோர்டீன் இஎக்ஸ் மாடலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் இதோட டாப் ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவர்ன்ற வேகத்தில் இது போகுது இதோட ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரநூறு கிலோமீட்டருங்க ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா இதில் நீங்கள் இரநூறு கிலோமீட்டர் வரை நீங்கள் இதில் ட்ராவல் பண்ண முடியும் இதோடைய பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கிலோ வாட் அவர் லித்தியம் அயன் பேட்ரி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் தான் சரிங்களா சார்ஜிங் டைம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் இதே நம்ம வீட்டில் சார்ஜ் போட்டிங்கன்னா நாலு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோடைய மோட்டருடைய பீக் பவர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வாட்டுங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேட்டரியுடைய வாரண்ட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் சேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் வாரண்டி சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த ஈவெகளுடைய எக்ஷோரம் ப்ரைஸை பற்றி பார்க்க போகிறோங்க இதோடய எக்ஸ்வரம் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க அதாவது ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த ஈஒிக்கலை நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்க அப்படின்னா இவங்களுடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா ஃபோர் நைன்டி நைன் பே பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா இவங்க ஃபைவ் தௌசண்ட் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்போ ஃபைவ் தௌசண்ட் டிஸ்கவுண்ட் போக ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க அதாவது ஒன் லேக் நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ் இந்த இபைக்கினுடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் இந்த இபைக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷனும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இ பைக்கை பற்றி இன்னும் நிறைய தகவல் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றது இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மனிதனாக இருப்போம் மனிதத்தை காப்போம் நன்றி